சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. ஆவுன்னா இந்த ஃபெமினிசம் பேசுகிற பொண்ணுங்களை எந்த பையன் கல்யாணம் பண்ணிப்பான், அப்படி கல்யாணம் பண்ணனா அவன் லைஃப் பாவம் இல்லை அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு, ஆவுன்னா ஃபெமினிசம் பேசுகிற ஒரு பொண்ணுக்கிட்ட அவனால் வந்து சம உரிமையாக பேச முடியல அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு பையனை ஏன் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கணும்? வணக்கம் மகளே, இன்னும் நான் பார்க்க போகிற வீடியோ சிலை பற்றினா இந்த ஃபெமினிசம் பேசுவாங்க பார்த்தீங்களா, இந்த பெண்ணியம் அப்படி பேசுகிறாங்கள, பெண்கள் நாங்கள் வந்து ஆண்களுக்கு சுற்றி நாங்கள் எல்லாமே ஈக்குவல் அப்படிலாம் பேசுவாங்கல்ல. ஸோ அதை பற்றி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் எல்லாருமே என்னென்னமோ சொல்லியிருப்பாங்க, ஃபெமினிசம்னா என்ன, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லுவாங்க, பெண்ணியம் விடுதலை நிறையா பேசியிருப்பாங்க, பாரதி கண்ட புதுமை பெண் இதெல்லாம் பயங்கரமான விஷயங்கள்லாம் பேசியிருப்பாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் நம்ம இதில் இருக்க போகுதில்ல. என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஃபெமினிசம்னு சொல்லக்கூடிய விஷயங்களை நான் சின்ன வயசுலேருந்து எப்படி பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ. ஒன்ஸ் ஒரு பெண்மணி தனியாக இண்டிபெண்ட்டாக வாழ கற்றுக்கிட்டாங்கன்னா, அவங்களுக்கு யாருமே தேவையில்லைன்ற டிசிஷன் வந்துருச்சுன்னா, அவங்க வாழ தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு யாருமே தேவையில்லை. திருமணம் வேணாம்னு உங்களுக்கு? திருமணம் வேண்டாம். நான் என்ன சொல்ல, திருமணத்தையும் குழந்தையும் நீங்கள் கணக்கே பண்ணாதீங்க, கல்யாணம் பண்ணிக்கங்களே. வேண்டாம். அதான் கேள்வி. ஏன்னா பசங்க ரொம்ப இம்மெச்சூரா இருக்காங்க சார். ஈவன் தோ இஃப் யூ ஆர் இன் வித் அ ஃபேமிலி யூ கேன் பி இண்டிபெண்ட். ஸோ அதை தான் நான் சொல்றேன். நீங்க ஃபேமிலிக்குள்ள இருந்தாலுமே இண்டிபெண்டா இருக்கலாம். ஏன் நான் ஒருத்தரோட வைஃப், நான் ஒருத்தரோட ப்ராப்பர்ட்டி? See, this is a very good example of how women manipulate. ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி இன்னொரு எபிசோட்ல என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? மென் வீட்ல இருக்கலாம், தப்பே இல்ல. விமன் வந்து ஒர்க் போய் சம்பாரிச்சு குடுக்கலாம். ஏனா வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதானே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. உத்யோகம் புருஷ லட்சணம். உத்யோகம் புருஷ லட்சணம். மனைவி லட்சணம்ங்கறது அப்ப என்னன்னு சொல்லுங்க. அந்த ஹஸ்பண்டோட ஒரு நாள் முடிஞ்சு வீட்டுக்கு வராங்கனா அவங்களோட இவங்க தான் எனக்கு இருக்காங்க அப்படின்றது. ஏனா at the end of the day every wife-க்கு ஹஸ்பண்ட் தான் உலகம். இண்டிபெண்டன்ட் வுமன் பாத்துக்கங்க. ஒன்ஸ் ஒரு பெண்மணி தனியா இண்டிபெண்டா வாழ கத்துக்கிட்டாங்கன்னா, அவங்களுக்கு யாருமே தேவையில்லைன்ற டிசிஷன் வந்துருச்சுன்னா, அவங்க வாழ தெரிஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு யாருமே தேவையில்லை. ஃபேக் ஃபெமினிசம் பேசப்பட்டது. ஒரு டெலிவரி பாய் என்னை மூஞ்சிலேயே முகத்திலேயே குத்திட்டாரு அப்படின்னு சொல்ற ஒரு புகைப்படம் ஒரு பெண் வெளியில விடுறாங்க. விசாரணைக்கு பிறகுதான் தெரியுது அந்த பெண் ஃபேக்கா ஒரு கம்ப்ளைண்ட கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது. ஸ்டார்டிங்ல இந்த விஷயம் ஏன் பேசுறேன் அப்படின்னா, ஒரு இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இல்லை இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்ல பார்த்தேன், ஒரு ஃபேஸ்புக் ரீல்ஸ் பார்த்தேன், ஸ்வைப் பண்ணி விடுவோம் அப்படி வரும்போது வந்துச்சு. என்னடா அது அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது நீ தமிழா தமிழான்னு நினைக்கிறேன். ஆண் நண்பரோட உடலுறவு வைத்துக் கொண்டு அது தவறுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த இடம் தான் தெரியல இடம். திராவிட கொள்கை இருக்கணும்ல கண்டிப்பா. ஸோ அந்த மாதிரி பேசியிருக்காங்க. ஒரு பெண் வந்து பேசுறாங்க, அந்த வீடியோ கிளிப் வந்து டவுன்லோட் ஆகலை, மேபி டவுன்லோட் ஆச்சு அப்படின்னு நான் உங்களுக்கு அந்த கிளிப்பாகவே போடுறேன். ஆக்ரோஷமாக ஒரு விஷயம் பேசுறாங்க. காலங்காலமாக ஜென்ரேஷனாக எங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆணை எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்கள் இஷ்டத்துக்கு லிவிங்ல வாழ்ந்துட்டு இருக்கோம், இதெல்லாம் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நார்மலாக தான் பேசிட்டு இருந்தாங்க. டக்குன்னு அங்கிட்ட யாரை பார்த்தாங்கன்னு தெரியல, என்ன சேமிப்பு கிடைச்சுன்னு தெரியல, டக்குன்னு ஆவேசமாக கத்துறாங்க. அந்த டிரான்ஸ்ஃபார்ம் இருக்குல்ல, நார்மலாக ஒரு வேவில் போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து ஒரு மாதிரி ஹைப் ஆகிற மாதிரி ஒரு அப்படி கத்துற மாதிரி கத்திட்டு இருந்தாங்க. அப்படி தான் என்ன தப்பு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. இந்த விஷயம் பார்க்கும்போதே எல்லாம் ஸ்கிரிப்டடுன்னு நமக்கு நல்லாவே தெரியுது. சேட்டலைட் ப்ரோக்ராம் எல்லாமே விஜய் டிவி ப்ரோக்ராம்னு அவங்க நல்லாவே தெரியும், ஸ்கிரிப்டடு. அவங்களுக்கு என்ன வேணும், எது ஹைப் ஆகும், எது மக்கள்கிட்ட போய் சேரணுன்றது அவங்க முடிவு பண்ணி பண்ணுறது. ஸோ அவங்களாம் செட்டில் போட்டு லைவ்லலாம் பண்ணுறது இல்லை, ஆல்ரெடி பண்ணி முடிச்சுடுவாங்க. ப்ரோக்ராம் வந்து என்னைக்கு ரிலீஸ் ஆகணும், அது என்னென்ன விஷயங்கள் வரணுன்றதை அவங்க தான் முடிவு பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ எப்படி நம்ம வீடியோ இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோமா, ஸோ நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு எந்தெந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் இருக்கோ இல்லை எந்தெந்த இடத்துல இதில் வேணுமோ கட்டி ஒட்டி எல்லாம் பண்ணுறோம்ல. ஸோ இதே மாதிரி தான் சேட்டலைட் சேனல் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அப்போ இங்கே ஒரு விஷயம் நான் பேசிட்டு இருப்பேன், திடீர்னு சவுண்டு கேட்கலாம், திடீர்னு வந்து நான் இந்த பக்கம் திரும்பலாம், இல்லை வேற ஒரு விஷயத்த நான் பேசியிருக்கலாம், இல்லை முக்கியமான விஷயத்த பேசிட்டு ஐயோ இப்போதைக்கு இதை சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி கட் பண்ணி விடலாம். ஸோ இந்த மாதிரி இன்சிடன்ஸ் எல்லாமே விஜய் டிவிலேயே நடக்கும். ஒரு சிலர் நல்ல விஷயங்களும் பேசியிருப்பாங்க, ஒரு சில நேரத்துக்கு அவங்களுக்கே ஆபடிக்கிற மாதிரி விஷயங்களும் பேசியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் கட்டி ஒட்டி சேர்த்துருவாங்க. அந்த மாதிரி தான் தமிழா தமிழாவும் அந்த நீயா நான் இருக்கு அதே மாதிரி எக்ஸ் பண்ணணும் அப்படின்றக்காக தமிழா தமிழான்னு ஒரு விஷயம் பண்ணாங்க. பேர் வேணால் தமிழா தமிழான் இருக்கும், ஆனால் உள்ளூர் மாற்றிட்டு போல தமிழுக்கு எதிராக தான் இருக்கும். அந்த பெண் பேசின விஷயங்களை வச்சு தான் இந்த வீடியோ பேசணும் அப்படின்றக்காக இந்த வீடியோக்குள்ள வந்திருக்கேன். ஓகே, என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ஃபெமினிசத்தை எப்படி பார்க்குறேன், பெண்ணியத்தை எப்படி பார்க்குறேன்றது ஒரு சின்ன ஒரு ஸ்டார்டிங்லேருந்து போகலாம்.
எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சின்ன வயசுலேருந்து பார்த்தது ஃபெமினிசம்னா என்ன, ஒரு பெண்களுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுக்கணும், ஒரு பெண்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணும், இப்படி தான் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். எல்லாருக்குமே அதான் ஸ்டார்டிங் சொல்லி கொடுத்துருப்பாங்க. பெண்களும் ஆண்களும் சமம், ரெண்டு பேரும் ஈக்குவல் ஈக்குவல்னு சொல்லுவாங்க. ஓகே, ரெண்டு பேரும் ஈக்குவல் தான், படைக்கும் போது ரெண்டு பேரும் ஈக்குவலாக தான் படைச்சிருக்காங்க, எல்லாமே கரெக்டு. ஆனால் ஒரு சில விஷயங்களை செய்கிறதுக்கு இந்த தன்மை ஆண் தன்மையும், ஒரு சில விஷயங்களை பண்ணுறதுக்கு பெண் தன்மையும் தேவை இந்த இயற்கைக்கு. ஒரு வண்டு வந்து போய் மகரந்த சேர்க்கை பண்ணால் தான் அது இயற்கை, புரியுதா உங்களுக்கு? ஒரு வண்டு வரணும், இதோ எங்கேயோ இருந்து ஒரு தேனி வரணும், அந்த தேனி வந்து இந்த பூவில் இருந்தோ ஆண் பூ பெண் பூன்னு தனித்தனியாக இருக்கும், இப்போ ரெண்டு பேரும் சேர முடியாது, அதுவாக இயற்கையாக சேர முடியாது. இது இயற்கையாக சேர்க்கறதுக்காக தேனீக்கள் பூச்சிக்கள்னு ஒன்று வரும், அதுகளுக்கு தேவை தேன், புரியுதா? அது சர்வே பண்ணுறதுக்கு தேனியிலேருந்து தேன் எடுக்கணும், பூலேருந்து தேன் எடுக்கணும். அதை எடுக்கும் போது அதில் பின்னாடி இருக்கிற சின்ன சின்ன அந்த மாதிரி முடிவுகள் முடி மாதிரி இருக்கும், ரோமங்கள் இருக்கும், அந்த ரோமம் தேவையில்லை. அது எதுக்காக வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அதில் இருக்க மகரந்தத்தை தான் உடம்புல பூசிக்கிட்டு அதை எடுத்துகிட்டு போய் அப்படியே இன்னொரு ஆண் பூவிலருந்து எடுத்துகிட்டு போய் பெண் பூவை சேர்க்கறது. இங்கே மகரந்த சேர்க்கை நடக்குது, ஒரு கனி காய் இதெல்லாம் உருவாகுது, இதுதான் சைக்கிள், ரொம்ப நல்லாவே தெரியும். இந்த மாதிரி ஒரு 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 பேட்டர்ன் இருக்குல்ல, இந்த தேனி போய் இந்த இடத்துல மகரந்த சேர்க்கை பண்ணணும். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு பூவை பூஞ்சு உரசி விட்டு சொல்கிறேன், இது ஆர்டிஃபிஷியல், ஓகேவா? ஆனால் இயற்கையாக ஒரு பேட்டர்ன் இருக்குது, மனிதர்கள் இன்வால்வ் ஆகாமல் ஒரு இயற்கை ஒரு பேட்டர்ன் இருக்குது. இந்த யூனிவர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்தை ஸ்கிரிப்ட் பண்ணி ஓகே இது இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி தான் மனித படைப்போம், மனிதனுக்கு ஆண் பெண் அப்படின்ற ஒரு விஷயத்தை படைச்சிருக்காங்க. நீ ஆணாக இருக்க, நீ பெண்ணாக இருக்க. ஆதி காலத்தில் என்ன நடந்திருக்கு, மனிதர்கள் காட்டுக்குள்ளே வளர்ந்துருக்காங்க. இவங்களுடைய கான்செப்ட் படியே போனாலும் மனிதர்கள் நாகரிகமே இல்லாமல் காட்டுக்குள்ளே வளர்ந்துருக்கோம். அந்த டைமிங்கில் வலிமையாக இருக்கவே அடுத்தவனுடைய துணைவியை வலுக்கட்டாயமாக எடுத்து அபகரிக்கிறது, இதெல்லாம் நடந்திருக்கு, நிறைய நடந்திருக்கு. அதே மாதிரி ஸ்மார்ட்டாக இருக்காம பாருங்க, ஸ்மார்ட்டாக இருக்க ஒரு கேங்கு, மூளையை பயன்படுத்துகிற ஒரு குரூப் ஒன்று, வலிமையை பயன்படுத்துகிற ஒரு குரூப் ஒன்று, இப்போ எப்படி ரெண்டு டீமாக பிரிஞ்சிருக்காங்க, ஆனால் ரெண்டு பேருமே மேலே இருக்க ஒரு டீம் தான். ஸோ அந்த மாதிரி தான் கான்செப்ட். மூளையை பயன்படுத்துகிறவங்க வந்து ஸ்மார்ட்டாக யோசிச்சு எப்படி சர்வே பண்ணணும் அப்படின்னு சொல்லி சர்வே பண்ணி வாழ்ந்துட்டுருக்கான். வலிமையை யூஸ் பண்ணுறேன், பயங்கர ஜெய்ஜாண்டிக்காக இருந்து எல்லாரையும் அடிச்சு போச்சு, நான் தான்டா பெரிய இல்லை அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கான். ஸோ இந்த ரெண்டு ஆண்களையும் தேர்ந்தெடுக்கிற இடத்துல இருந்தது யார் அப்படின்னா பெண்கள். ஸோ பெண்களுக்கு தேவையானது ஒரு நிராகர்த்தமான ஆனால் இல்லை ஸ்மார்ட்டான ஆனால் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டில் அந்த டைமிங்கில் போயிட்டு இருந்துச்சு. அப்போலாம் ஃபெமினிசம் பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் சர்வே பண்ணியிருக்க முடியாது, ஏன்னா அந்த டைமிங்கில் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறதே ஒன்று ஸ்மார்ட்னஸ் கொடுக்கும், இல்லை ஹார்ட்னஸ் கொடுக்கும், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த டைமிங்கில் யாருமே ஃபெமினிசம் பேசலை. இப்போ மாடர்ன் கல்ச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்துருந்துச்சு. நம்ம தாத்தா பாட்டி மன்னர்கள் காலத்தில் அந்த மாதிரி டைமிங்கில் கூட ரொம்ப அடக்குமுறை இருந்துச்சு, ஒடுக்குமுறை இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. பட் அப்படி இருக்கிறது தப்பு, பெண்கள் வந்து ஒரு ரொம்ப கட்டுப்படுத்தி கண்ட்ரோல்ட் ஆகிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு, அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ மாடர்ன் கல்ச்சருக்கு வருவோம், இப்போ இருக்க கரைஞ்சிச்சு 2024 வருவோம், பெண்ணியம், விடுதலை, சுதந்திரம், பெண்கள் வேலைக்கு போகலாம், ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது, எல்லாமே கரெக்டு. ஒரு சட்டத்திட்டங்கள்லாம் இப்போ ரீசெண்டாக வந்துச்சு, அடுத்து அது சரி ஓகே, ஒரு ஃபேமிலிக்குள்ள இருக்க ஒரு தம்பதியர்கள் வந்து விருப்பப்பட்டால் வேற ஒரு தம்பதிகள் கூட இணையலாம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இல்லை, சட்டமே இருக்குது, நீங்களையும் பார்த்துருப்பீங்க, நியூஸ்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க. இப்போல்லாம் கொஞ்ச நாள் மாதிரி வந்துருச்சு, இந்த மாதிரி விஷயத்தினால எத்தனை குடும்பம் அழிஞ்சு போயிட்டு இருக்குன்றது நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். இவையா இருந்த பொம்பளை மோட்டார் ரூம்ல என்ன பண்ணிருந்தீங்க? ஒரு அட்ரஸ் கேட்டா தம்பி, அதை உள்ள போயிட்டு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இதெல்லாம் மேல உசுரி வச்சிருக்கோம், பொண்டாடி தெரிஞ்சா என்ன ஆகும், தெரிஞ்சு இன்னொருத்தி கூட சாவகாசம் போய் அந்த பிள்ளைக்கு வைத்தியத்தை வைத்தியத்தை பார்த்து சந்தோஷப்படுத்த பாருப்பா. கேக்கல என்ன உன் புருஷனை பாத்துக்கிட்டு இருக்கியா? அவன் கவலையில கண்ட பண்ணி தெரியுறா. இப்ப எங்கெங்க அவரு வந்துகிட்டு இருக்கா? வரடா, ஐயோ ஐயோ, ஓடியா ஓடி, அம்மா யாராவது முரட்டால ஓடிக்கிட்டு இருக்கா? யாராவது பாக்ஸர் சும்மா பாத்துட்டு போறாரு. பாத்துட்டு போறாரா? ஏடி உன் புருஷன் ஒன்வேல போயிருக்கா, ஹைவேல போயிருக்கா? சீரியஸ்லி நடந்துட்டு இருக்கு, ஏன்னா அவங்க விருப்பப்படி பண்றான் அப்படின்னா அப்புறம் எதுக்கு ஒரு கட்டமைப்பு, ஒரு கட்டமைப்புன்னு எதுக்கு உருவாக்கியிருக்காங்க? அதுல கட்டுப்படுத்தி அடிமைப்படுத்தி வைக்கிறது தப்பு, பட் அதை மதிக்கணும்ல. இப்போ சட்டம்னு வச்சுருக்கீங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்குது. நமக்கு வந்து நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா, அந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுன்னு சொல்கிறாங்கல்ல, இது ஒரு சட்டத்திட்டம் இருக்குது. ஒரு அளவாக பேசணும், யாரையும் அதிகமாகவும் பேசக்கூடாது, ரொம்ப தாழ்த்தியும் பேசக்கூடாது, நாகரிகமாக பேசுகிறதுக்கு ஃப்ரீடம் இருக்குது. அந்த மாதிரி ஃப்ரீடம்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு வரைமுறை இருக்குல்ல, இந்த வரைமுறை தான் எல்லாத்துலேயுமே இருந்துச்சு. அது ஏன் மனிதர்கள்ட்ட பெண்கள்கிட்ட ஆண்கள்கிட்ட பிரிக்கிறீங்க? தப்பான ஒரு செயல்களில் பெண்கள் பயன்படுத்தப்படுறாங்க, தப்பான ஒரு இதில் பாதிக்கப்படுறாங்கன்னா அப்போ அந்த இடத்துல இந்த மாதிரி பேசுறது நியாயம். ஆனால் ஈக்குவல் ரைட்ஸ்ன்னு சொல்லிட்டு என்னென்னலாம் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க, சரக்கு அடிக்கிறவன் ஆண்கள் சரக்கு அடித்து டம் அடித்து மட்டையை சாகிறதே தப்பு, இதில் பெண்களும் நாங்களும் ஈக்குவல் ரைட்ஸ். இப்போ கொஞ்சம் இடங்க மோஸ்ட்லி இதை பற்றி பேசுறது இல்லை, ஏன்னா அவங்களுக்கே தெரிஞ்சிருச்சு, வீட்டில் செருப்படி வாங்கினோன்னே தெரிஞ்சிருச்சு. அந்த டைமிங்கில் காலேஜ்லாம் படிச்சுட்டு ஒரு பீட்ரா நாங்களாம் ஃபெமினிசம்னு சொல்லிட்டு பாப் கட்டிங் அப்படின்னு சுற்றி தெரிஞ்சாங்க. ரியாலிட்டி லைஃப் இருக்குல்ல, அந்த ரியாலிட்டி லைஃப்பில் வந்து நம்ம போட்டு சின்ன உண்ணம் ஆக்கிறோம், அப்போ தான் தெரியும் நம்ம செஞ்சதெல்லாம் செருப்படின்னு சொல்லி ஓரமாக உட்காந்துருக்காங்க. அதனால் கொஞ்சம் அமைதியாக இருக்குது, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு ஃபெமினிசம் பேசுறவங்க பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, ஆண்கள் குடிக்கிறதே இந்த குடும்பத்தில் தப்பு, ஒரு சமூகத்தில் தப்பு. ஏன்னா குடிக்கிறதுனால என்ன நல்லது நடக்குதுன்னு சொல்லுங்கள்.
உலகம் முழுக்க ஆல்கஹால் கன்சம்ஷன்ல இப்ப குடிமகன்களை விட குடிமகள்கள் தான் அதிகமாயிருக்காங்க அப்படிங்கறத நியூயார்க் மருத்துவர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் பிஞ்ச் ட்ரிங்கிங் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு குறிப்பிட்ட குறைவான நேரத்துல அதிகப்படியான ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறதுல பெண்கள் அதுலயும் குறிப்பா கல்லூரி மாணவிகள் அதிகமா இருக்காங்க. அப்படிங்கறத அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. அதையும் 2021 ஆண்டுக்கு பின்னர் தான் இந்த எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. வீட்டுல பிரச்சனை வருது, காசு வேஸ்ட் ஆகுது, உடல் உபாதையாகுது, செத்து போறாங்க, பல ஆக்சிடென்ட்கள் நடக்குது, விபத்துகள் மூலம் கண்டு இவங்களுக்கு மட்டும் இல்லை நல்லா குடிக்காம போறன்னு கூட விபத்து நடக்குது, அவனு இதில் பலியாகிறான். ஸோ இப்போ இந்த மதுன்றது எல்லாருக்குமே தப்பு, யாரு குடிச்சாலும் தப்பு, அது தடை செய்யணும் தான் என்னோட கோரிக்கை. இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா இதை வந்து நான் ஈக்குவல் ரைட்ஸ், நீ மட்டும் குடிச்சா எப்படி, நான் குடிப்பேன், நீ நைட்டு பப்புக்கு போறேன் நான் பப்புக்கு போறேன், நீ வந்து மேல் மாதிரி ட்ரெஸ் பண்றேன் நான் மேல் மாதிரி ட்ரெஸ் பண்றேன், நான் பாப் கட்டிங் பண்றேன், இதனால என்ன ஆகி போயிருது அப்படின்னா ஒரு இது சமநிலை தடுமாறு. சமூகத்தின் சமநிலை தவறும் போதெல்லாம் சகலமும் அவலமாகும், மனித தன்மை கேள்விக்குறியாகும். நல்லா நோட் பண்ணி பாருங்க, ஒரு ஆணுக்கு வந்து ஒரு பெண்ணை பார்க்கணும் அட்ராக்ஷன் என்ன, அவங்களுடைய அழகு கூந்தல் கண்ணில் இந்த மூக்கில் எல்லாம் இந்த போடுவாங்கல்ல, இதெல்லாம் ஒரு சில விஷயங்கள் ஒரு அளவாக போட்டு அவங்க போடுற நல்லினம், இதுதான் ஒரு ஆணுக்கான ஈர்ப்பு. ஆதியிலிருந்து இப்போ வரைக்கும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஒரு ஈர்ப்பு இருக்கு. இந்த ஈர்ப்பை நீங்க உடச்சு தள்ளி நானும் ஒன்ன மாதிரி தான் அப்படின்னா எய்த்தாப்ல இருக்க ஒரு ஆம்பளை மாதிரி இருந்தா அவனுக்கு என்ன ஈர்ப்பு இருக்கும், இது இப்ப அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. இப்ப ஸ்டார்டிங் வந்து ஒண்ணுமே தெரியாது, கட்ட கட்டமா போக போக இது ஒரு எவால்வேஷன் மாதிரி ஆகும். ஆச்சுன்னா மனிதனுக்கு ஆண் மேல அந்த ஈர்ப்பு இல்லாமல் போயிடும், இயற்கையோட சமநிலை சிதறும். சமநிலை சிதறுச்சுன்னா அதுக்கான அடியை நீங்க தாங்கிதான் ஆகணும். இயற்கையை வந்து நீங்க போர் போட்டு தண்ணியை பூமிக்குள்ள போக விடாம தடுத்துட்டே இருந்தனால எர்த்குவேக்லாம் வந்துட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும்ல, உள்ள தோண்டி தோண்டி நீங்க எடுத்துகிட்டே இருந்தீங்க மலையெல்லாம் உடச்சு தள்ளீங்கன்னா அதோட விளைவுகளை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஒரு இயற்கைக்கு அதாவது உங்களை நீங்க சொல்ற மாதிரி இல்ல, ஒரு இயற்கைக்கே ஒரு கட்டத்துக்கு மேல சமநிலை தவறும் போது என்ன நடக்குதுன்னு தெரியும். 6 அடி உள்ள மனிதன், அவனால என்ன வேணாம் பண்ண முடியும். ஸோ அவனோட சமநிலை தவறும் போது அது பேர் அழிவை கொண்டு போய் நிப்பாட்டும். ஸோ இதை நீங்க இதை இப்ப நடக்காது அதனால நீங்க அசால்ட்டா இருக்கீங்க, இதனால என்ன ஆயிரப்போகுது, இதுவும் என்ன ஒரு 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா மனித ஜென்ரேஷனே வேற மாதிரி எவால்வ் ஆயிரும். அப்படி எவால்வ் ஆச்சு அப்படின்னா அது அழிவுக்கான பாதையா போய் முடியறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு அதிகம். நம்ம ஃபேமிலியில் அம்மா இருப்பாங்க, அக்கா இருக்காங்க, தங்கச்சி இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க, நம்ம வந்து பெண்கள் கூட தான் வளர்ந்துருப்போம். ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்ச ஃபெமினிசம் அப்படின்னா எங்கள் அம்மாவை நான் ஃபெமினிசத்தை அக்செப்ட் பண்ணிப்பேன். காரணம் என்னென்னா ஒரு தனி பெண்ணாக இருந்து எனக்கு ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு எனக்கு 10-12 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைமிங்லேருந்து ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே கொஞ்சம் பில்ட் பண்ணி கொண்டு போகிறது, ஃபேமிலிக்கான எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணுறது எங்கள் அம்மா மட்டும்தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எங்கள் அப்பா கூட அப்பப்போ சைடில் இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், பட் என்ன மெயின் சோர்ஸ் வந்து எங்கள் அம்மா தான் பண்ணிட்டு இருந்துச்சு எல்லாத்துக்குமே, மேரேஜ் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துலேயுமே, எங்கள் அக்கா மேரேஜ்லேருந்து அதுக்கு காது ஊத்து மொட்டை போடுறது எல்லாத்துலேயுமே எங்கள் அம்மா தான் பண்ணுச்சு. ஸோ இது ஃபெமினிசம், புரியுதா உங்களுக்கு, ஈக்குவல் ரைட்ஸ். நான் வந்து இப்போ உன்னோட பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா எங்கள் அப்பா நம்ம ஏறி மிதிக்கலை, மண்டையில் பாப் கட்டிங் கட்டிட்டு பேண்ட் செட்லாம் போட்டு சுத்தலை, சேர்ந்து அடிச்சுட்டு குடிச்சிட்டு படுத்துல படுக்கிறாங்க எங்கேயுமே. என்னைய பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃபெமினிசம், இதுதான் இயற்கையாக இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல அது கேட்குறதுக்கு. ஒரு பெண் தனியாக போராடி ஒரு குடும்பத்தை காப்பாற்றி மேலே கொண்டு வருது, இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபெமினிசம். செம்மையாக இருக்குல்ல அது இப்போ கேட்குறப்போ, ஒரு மாசம் இருக்குல்ல உங்களை பார்க்கும்போது பரவாயில்ல அப்படின்னு ஒரு மதிப்பு வருதா, இது வரும்போது தான் இது பேர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபெமினிசம். நீங்கள் சொல்கிற மாதிரி நான் பாப் கட்டிங் கட்டிப்பேன், பசங்க மாதிரி நான் ட்ரெஸ் பண்ணிப்பேன், எனக்கு வந்து பிடிக்கல நான் கர்ப்பப்பை எடுத்து போட்டுக்கிறேன், தாலி கட்ட மாட்டேன் தாலி அறுத்து போடுங்கன்ற விஷயம்லாம் பார்த்துருப்பீங்க, ஏற்கனவே 2-3 டைம் பேசியிருக்கோம். இது ஃபெமினிசம் நீங்கள் பேசுனீங்கன்னா அந்த மூஞ்சி முகம் சுளிக்கக்கூடிய விஷயம் எல்லாமே தப்பு தான், இது முகம் சுளிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நான் முன்னாடி ஒரு விஷயம் சொன்னேன், எங்கள் அம்மான்னு நான் சொல்ல, பல அம்மாக்கள் பல தங்கச்சிகள் பல அக்காக்கள் எல்லாருமே இதை பண்ணிட்டு தான் இருக்காங்க ஃபேமிலிக்காக. ஸோ இதுதான் ஃபெமினிசம், ஒரு ஃபேமிலிக்காக தனக்கு தேவையானதை விட்டு கொடுத்து அந்த புருஷன் சரியே இல்லை, குடியாரனாக இருந்தாலும் ஊதாரியாக இருந்தாலும் அதை அனுசரிச்சிருக்கணும் கிடையாது. இது ஒரு 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 கட்டமைப்பு இருக்குது, நான் தான் சொல்லிட்டுருக்கேன் இந்த ஃபேமிலின்னு ஒரு கட்டமைப்பு இருக்குது. இப்போ அது உடஞ்சிச்சு அப்படின்னா குழந்தைகளுடைய சமநிலை சதுரம், அப்பா வந்து ஒரு மாதிரி இருக்காரு அப்படின்னா அம்மா வந்து தவறிட்டாங்க அப்படின்னா, அம்மாவும் தப்பான ஒரு விஷயத்தில் நடந்துட்டாங்க அப்படின்னா குழந்தைகளோட ஜென்ரேஷன் அழிஞ்சுக்கிறோம். ஐ மீன் அடுத்த இருக்க ஜென்ரேஷன், இந்த இறைவான ஒரு பாட்டு இருக்கும் ஹிப்ஹாப் தட்டோட பாட்டு, தந்தைக்குரியாரன் தாய் சரியில்லை போக்கு, அந்த பாட்டில் அந்த பையனுடைய வயசு எப்படி மாறி கடைசி கொலையார் நம்மை செத்து போய் கிடப்பான். அந்த பாட்டு லைனை கேட்டு பாருங்க, அது அந்த டைம் நான் வைப்பா கேட்டுட்டு இருந்தது, ரிப்பீட்டா கேட்டுட்டு இருந்த ஒரு பாட்டு. 16 வயதிலே வாழ்க்கை முடிய வேண்டுமா, கண்களை முடினான் தேவனிடம் வேண்டினான். ஸோ அப்பா தெரியல அப்படின்னா அம்மா அதை பில்ட் பண்ணி கொண்டு போகணும், இதையும் அப்போ ஹஸ்பண்டையும் சமாளிச்சு ஃபேமிலியும் சமாளிச்சு கொண்டு போய் அதை நிப்பு ஜெயிச்சு காட்டுறாங்க பாருங்க, அது ஃபெமினிசம். அதே மாதிரி ஒரு ஆண் வந்து பெண் சரியில்லை அப்படின்னா அந்த பெண்ணையும் சமாளிச்சு அந்த பெண்ணுக்கும் உண்மையை சொல்லி வச்சு புரிய வச்சு ஃபேமிலியை ரன் பண்ணி கொண்டு போய் சக்சஸ் பண்றது தான், அதுவும் ஒரு
ஈக்குவல் ரைட்ஸ் சொல்றீங்களா, பெண் ஆண் ரெண்டுமே சேர்ந்து சொல்றாங்க, அந்த மாதிரி ஒரு இதான் விஷயம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதான் ஒரு அழகான ஒரு விஷயமா இருக்கு. என் புருஷன் சரியில்லை, நான் விட்டு நான் டிவைஸ் பண்ணிக்கிறேன், ஓகே லாஜிக், என் புருஷன் சரியில்லை டிவைஸ் பண்ணிக்கிறேன்னா ஓகே. பட் நீங்க தனியா இருந்து வாழ்ந்து காட்டுறது அது ஒரு வேற மாதிரி ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். சரியே இல்லை, இதை கூட வாழவே முடியாதுன்னா ஓகே, இது ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதுக்காக என் புருஷன் முடிக்கிறான், நானும் ஃபெமினிசம், எனக்கு என்ன உனக்கு எனக்கு ஒரு ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு, நீ வேலைக்கு போகிறேன் நான் வேலைக்கு போறேன், நான் குடிப்பேன் நீ குடி, குடும்பத்தில் நீ வந்து நீ குடிச்சிட்டு என் பிள்ளையை அடிக்கிற நான் குடிச்சிட்டு அடிப்பேன், நீ ஒரு நீ ரெண்டு போக்கு அடிக்கிற நான் ரெண்டு போக்கு மண்டையண்டே உடைப்பேன், இந்த மாதிரி மல்லுக்கு நின்றீங்கன்னா இந்த குடும்பமும் சரி இருக்காது, சமூகமும் சரி இருக்காது. இந்த மாதிரி ஃபெமினிசம் தான் இப்போ பல இடங்கள்ல பேசப்படும். குறிப்பா ஒரு விஷயத்த பேசுறது தான் முக்கியமா அது வந்தது. அந்த பொண்ணு பேசுனது வந்து, நான் வந்து ஃபியூச்சர்ல மேரேஜ் பண்ணி நீங்க என்ன சொல்றீங்க, ஒரு ஒருத்தன் கூட கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சு நீங்க திருமணம் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட்லாம் அனுப்புறீங்க, இதெல்லாம் பண்றீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க பண்றீங்க, நாங்கள் லிவிங் டுகெதர் அர்ஜுன் ரெட்டி படம் அதோட வைப் தான் இருக்கும், வேற ஒன்றும் கிடையாது. நாங்கள் வந்து முன்னாடியே எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பிடிச்சிருந்தா ஒன்றா இருப்போம், இல்லை பழகினா விட்டுட்டு போயிருங்க அந்த மாதிரி. ஸோ ஓகேப்பா, நீ ஒருத்தன் கூட வாழ்ற, லிவிங் டுகெதரில் இருக்க, பிடிக்கலை விளையிட்டு போயிட்டேன், ஓகே அவன் அங்கிட்டு போயிட்டான், நீ அங்கிட்டு போயிட்டேன், இந்த தவறி போன தாயின் இருக்குல்ல இதுலேயே இந்த ஸ்கிரிப்ட்லாம் வருது, இந்த லிவிங் டுகெதர்லாம் ரொம்ப ஹைப்பில் இருக்கும் அப்படின்றது மாதிரி வருது இந்த புக்கில். ஓகே, அந்த பொண்ணு வந்து இன்னொருத்தர் துணைவன் கூட போகுதுன்னு வச்சுக்கோங்க, திருப்பி அவங்க கூட லிவிங் டுகெதர் இருக்குது, இது ஒரு நிரந்தரமான ஒரு பந்தமாக இருக்காது. அவனுக்கும் மோஸ்ட்லி யாருக்குமா ப்ளஸ்ஸு, நான் பையனுக்கு தான் ப்ளஸ்ஸு, இந்த பொண்ணு கூட இருப்பான் கொஞ்ச நாளுக்கு அப்புறம், அப்புறம் செட் ஆகல பிரிஞ்சு போயிடும் அப்படின்னு பிரிஞ்சு போயிடுவாங்க. இந்த பொண்ணு ஒரு கட்டத்துக்கு மேலே தன்னுடைய பொலிவையும் தன்னுடைய ஒரு சில விஷயங்கள் இருக்குது, பெண்களுக்குன்னு உரித்த ஒரு விஷயம் இருக்குது, அது இறங்கிக்கிட்டே போகும்போது கடைசி அதை சீண்ட கூட ஆளாத மாதிரி நிலைமைக்கு போயிடுவாங்க. அந்த டைமிங்கில் அவங்களுக்கு அது உணரும், அந்த ஒரு உணர்வு வரும், ஓகே ஆண்கள் பார்த்தீங்களா அப்படி ஆயிடுச்சு, ஆண்கள் எனக்கு வேணாம் தனியாகவே இருந்துடுறேன், ஆனால் அந்த பெண் நிறைய இழந்திருப்பாங்க, உண்மையான உறவு, உண்மையான சந்தோஷம், உண்மையான குடும்ப கட்டமைப்பு அதை இழந்திருப்பாங்க, அது திரும்பி அவங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இது இப்போ அவங்க பேசும்போது ஃபெமினிசம் பேசும்போது ஒன்றுமே தெரியாது, ஆனால் அது ஒரு கட்டத்துக்கு மேலே இன்னொரு ஒரு குடும்பம் இருக்கும், இதே பெண் கூட இன்னொரு பெண்ணை வளர்ந்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க அந்த ஃபெமினிசம் தான் போகாமல் நார்மல் கட்டமைப்புள்ள இருக்காங்க, அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து கடுப்பாகும், வெறுப்பாகும், எப்பட்றா அவங்க முடிஞ்சு ஜாலியாக இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும். இது தேவையா? பெண்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது, வீட்டில் அம்மா அப்பா பார்த்து வைக்கிறதோ இல்லை நீங்களே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணுறீங்களோ எல்லாமே ஓகே, லிவிங் டுகெதரில் இருக்கீங்களா இருந்துட்டதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிக்கிறீங்களா எல்லாமே கரெக்டாக, அதை அப்படியே கொண்டு போயிடணும். ஒருத்தவங்க லிவிங் டுகெதர்லேயே இருக்கீங்க அப்படின்னாலும் ஓகே, அது இப்போதைக்கு காமனாக ஆகி போச்சு அப்படின்னா அது அடுத்த கட்டத்துக்கு மேரேஜுக்குள்ளே கொண்டு போய் அதை அப்படியே ஒரு கட்டமைப்பாக கொண்டு போயிடணும். எப்படி இந்த அரேஞ்ச் மேரேஜ்லாம் பண்ணி வைக்கிறாங்கல்ல வீட்டில், ஃபேமிலியில் கூட எல்லாருமே மேரேஜ் பண்ணி அவங்க அப்பா அம்மாலாம் வாழ்கிறாங்க, எங்கள் அப்பா அம்மா வாழ்கிறாங்களே, அந்த மாதிரி ஒரு கட்டமைப்புக்குள்ளே கொண்டு போயிடணும். அதை விட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போயிட்டு வேணாம்னா கழட்டி விட்டு, இது எங்கே போய் முடியும் அப்படின்னா சமூகத்துக்குள்ள ஒரு கட்டமைப்பே எல்லாமே சீர்குலைஞ்சு போயிடும். இதோட விளைவு உங்களுக்கு பெருசாக இருக்கும், உங்களுக்கு இப்போ பார்க்குறப்ப உங்களுக்கு இது ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும், ஃப்யூச்சரில் உங்களுக்கு இதை எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஒரு சமூக கட்டமைப்புனா நமக்கு ஒரு சட்டத்திட்டங்கள் போட்டு வச்சுருக்காங்களே, முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க நமக்கு இதெல்லாம் பண்ணணும் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு எதுக்காக அதை பதிச்சு வச்சுருக்காங்க? அப்போ அப்படி கேட்க வேண்டியதானே, நாங்கள் இதுக்கு இதெல்லாம் பண்ணணும், நீங்கள் சொல்கிறத நாங்கள் இதெல்லாம் கேட்க பண்ணோம், இதுக்கு நாங்கள் சட்டத்திட்டத்தெல்லாம் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு கேட்டு பாருங்கள், தூக்கி உள்ள உட்கார வச்சுருவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இதனாலலாம் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடந்திருக்கு, இந்த மாதிரி சட்டத்திட்டங்கள் இல்லாதனால சமூகத்தில் இவ்வளோ சீர்கேடு நடந்திருக்கு, ஸோ அதில் சீர்கேடு தடுக்கிறதுக்காக இந்த சட்டத்திட்டங்கள்லாம் கொண்டு வந்து உங்களை கட்டமைச்சு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. அப்போ அது தப்புன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? கிடையாது, அது சரி, கவர்மெண்ட் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்கணும், ஒரு கட்டமைப்பு ஒரு சட்டத்திட்டங்கள்லாம் மதிக்கணும் அப்படின்ற விஷயம் கரெக்டு தானே? அதே மாதிரி தான் இந்த வாழ்வியல் கட்டமைப்பும், அதுலேயும் இந்த மாதிரி சமூக கட்டமைப்பு இது வந்து இன்னைக்கு நேற்று உருவானது கிடையாது, பலாயிரம் வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே கொண்டு வந்தது. காரணம் என்னன்னா, ஒரு கட்டமைப்பு ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சுன்னா தவறுகள் குறையும், அப்படி மீறி நிறைய நடந்துட்டு தான் இருக்கு, ஆனால் தவறுகள் கட்டுப்படுத்த முடியும். அதே மாதிரி சட்டத்திட்டங்கள் இருக்கு, கோர்ட் இருக்கு, ஜெயில் இருக்கு, எல்லாமே இருக்கு, இருந்தும் இங்கே தப்பு நடக்காம இருக்கா, நடந்துட்டு தானே இருக்கு, ஸோ எல்லாமே இருக்கணும், ஆனால் அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். அதுக்காக தான் இந்த சமூக கட்டமைப்பு, இதை உடச்சு தள்ளிட்டு நீங்கள் வெளியே போனீங்கன்னா பாதிப்பு உங்களுக்கு தான். ஏன்னா நீங்கள் பெண்கள்னால வீக்குன்னு கிடையாது, பெண்கள்னால ஒரு ஒன்றும் யூஸ்லெஸ் அப்படின்னு கிடையாது, பெண்கள்னால ஒரு சில விஷயங்களை தான் சமாளிக்க முடியும், ஒரு சில விஷயத்தை சமாளிக்க முடியாது, அதுக்கு ஒரு ஆண் துணையோ இல்லை அப்பா துணையோ இல்லை தம்பி துணையோ வேணும், இதான் ரியாலிட்டி, நீங்கள் அதை ஒத்துக்கோங்க. இதை விஷயத்தை ஒத்துக்காம ஒரு பெண்ணை தனியாக இருந்து சாதிச்சிருந்தாலும், உங்கள் ஆஃபீஸ்க்கு நீங்கள் போனாலும் உங்கள் லேபர்னாச்சும் ஒரு ஆள் வேணும், ஒரு கார் ஓட்டுறீங்கன்னா டிரைவர் வேணும், சரி எனக்கு கார் ஓட்ட தெரியுமா, எனக்கு பைக் ஓட்ட தெரியும், எனக்கு ஃப்ளைட்டே ஓட்ட தெரியும், ஏதோ ஒரு காரணத்துக்கு ஆண் தேவைதான் போதுவாங்க, ஆண் இல்லாமல் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு சில இடங்கள்லாம் இப்போ சொல்லுவீங்க, செயற்கையாக நாங்கள் வந்து ஸ்பெர்ம்லாம் உருவாக்கி குழந்தை பெற்றுப்போம் எல்லாமே ஓகே, அப்படி இருந்தாலும் பெண் குழந்தையை பெற்றுப்பீங்களா? கடைசி பெண் குழந்தையை பற்றி பெண்கள் சமூகமாக ஒரு கட்டமைப்பு உருவாக்குவீங்களா? அப்படி உருவாக்குங்கன்னா அந்த மனிதனுமே அழிஞ்சு போயிடும்ன்ற ஒரு எவால்வேஷன் வேறு மாதிரி போயிடும்.
ரெண்டு பேரும் சமங்க, ஜாலியாக இருங்க, ரெண்டு பேரும் வாழ்ந்து நிம்மதியாக இருங்க. இந்த ஃபெமினிசம் பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வருதுங்கன்னா, இந்த ஃபெமினிசம் ஃபெமினிசம் உங்களுக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாங்கல்ல, அவங்களுடைய வீட்டில் போய் பாருங்கள். இந்த ஃபெமினிசம் கற்றுக் கொடுத்தவன், ஃபெமினிசத்தை பயங்கரமாக பிடிச்சி தூக்கி நிற்கிறவன், பாப் கட்டிங் எடுத்துக்கோங்க, தாலி அறுத்துக்கோங்க, கருப்பை போய் எடுத்து தூக்கி ஏறிங்க அப்படின்னு பேசின அப்படியே ஒருத்தவர், அவர் யாருன்னு நல்லாவே தெரியும். அவரோட ஃபேமிலி அவங்களோட ஜென்ரேஷனை போய் செக் பண்ணி பாருங்கள், குடும்பம் குட்டியோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் பிரச்சனை கொடுத்தது உங்க இந்த இதான் ஃபெமினிசம் சொல்லி உங்களை கொடுத்து எத்தனை குடும்பத்தாமியை எடுத்துருக்காங்க தெரியுமா? பாதிக்கப்பட பொழுது நீங்கள் மட்டும்தான். ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்களாம் இல்லை, அவங்களாம் மேலே லெவலில் இருப்பாங்க, அதாவது ஹை கிளாஸ் லெவலில் இருப்பாங்க, நீங்கள் லோ கிளாஸில் இருப்பீங்க. ஸோ நீங்களும் அந்த ஹை கிளாஸ் லெவலுக்கு போய் இதை மாதிரிலாம் பேசி பாருங்கள், அவங்களே நம்ம மதிக்க மாட்டாங்க. அவங்களுக்கே ஒரு கட்டமைப்பு இருக்குது. இப்போதே பார்த்துருப்பீங்கல்ல, அம்பானி ஃபேமிலி எத்தனை லட்சம் கோடி வச்சுருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, வீட்டில் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி பிரம்மாண்டமாக கிராண்டாக இந்தியன் கல்ச்சர் போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற இந்த ஃபெமினிசம்னா அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிங்களா என்ன? இல்லை நான் சொல்கிறேன் கேளுங்களேன், நீங்கள் பெரிய அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கிறான், அவன் நினச்சா இந்த இந்தியாவில் மிகப்பெரிய பணக்காரன்ட்டு உங்களுக்கு தெரியும்ல, அம்பானி கல்யாணம் இவ்வளோ பெரிய செலிபிரிட்டி, நீங்கள் சொல்லக்கூடிய இந்த ஃபெமினிசம் பேசக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கள்லாம் அங்கே போகிறாங்க பார்க்கறதுக்கு. காரணம் என்ன, யார் கேட்க முடியும்? நீங்கள் சொல்கிற இந்த ஃபெமினிசத்தெல்லாம் அவங்க வீட்டு பெண்களுக்கு பேசுனா யார் உங்களுக்கு தட்டி கேட்க முடியும்? ஏன்னா நாட்டிலே மிகப்பெரிய ஒரு குடும்பம், அந்த குடும்பமே இந்த கல்ச்சர் கட்டமைப்பாக கட்டுப்படுத்தி தான் போகுது. ஓகே, இந்த முறை உபசரிப்புலாம் இப்படி இருக்கணும், மேரேஜ்னா அப்படி நடந்துக்கணும், ஒரு கட்டமைப்பு இப்படி இருக்குன்னு ஒரு அடையாளமாக இருக்கானுங்க. அவங்களுக்கு வேறு ஒரு காரணம் என்ன வேணா இருந்து போட்டோம், ஆனால் ஒரு அடையாளமாக இருக்காங்க. நீங்கள் மிகப்பெரிய லக்ஸரி லைஃப் வாழக்கூடிய அவங்களே ஒரு கட்டமைப்பை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இதான் சரின்னு வந்துட்டுருக்கான். எதுவுமே இல்லாமல் இந்த தமிழ்நாடு தமிழ்நாடு போகிறவங்க எல்லாம் பில்லியனர் நினைக்கிறீங்களா? இல்லை பல லட்சம் கோடிகள் சம்பளம் வாங்குறவங்கன்னு நினைக்கிறேன், கிடையவே கிடையாது. சாதாரண மிடில் கிளாஸ் உங்கள் மனத நிலை ஒரு சில இடத்துல தவறி போகும். படிப்பினை வந்து பெண்கள்லாம் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு ஒரு மனநிலை வருங்க, சீரியஸ்லி வரும். ஒரு ஆண் பெண்ணுக்கு ஒரு ஈகோ வரும், எங்கள் வீட்டில் அக்காக்கெனமே வரும், நீ என்ன பெரிய ஆளும் நான் என்ன பெரிய ஆளும் ஈகோ வரும். ஸோ அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே நடக்கும்போது சமூகத்தில் இது நடந்திருக்கும். அது நடக்கிறத இவங்க அறுவடை ஆக்கிட்டாங்க, ஃபெமினிசம் சொல்லி ஓட்டாக மாற்றிட்டாங்க, அவங்க பாலிடிக்ஸ் பண்ணிட்டாங்க. புரியுதா? முடிஞ்ச அளவுக்கு இதை வச்சு அறுவடை பண்ணிட்டாங்க. இந்த ஃபெமினிசம் பற்றி நான் ரீசெண்டாக ஒரு ரொம்ப ஒரு 3 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைமிங்கில் ஃபெமினிசம் ரொம்ப பீக்கில் போச்சு. ஒரு பெண்ணெலாம் நியூடாலாம் ஃபோட்டோலாம் போட ஆரம்பிச்சு. அந்த டைமிங்கில் ஒரு கேங் ஃபார்ம் ஆச்சு. அது கேங் என்ன பண்ணிகிட்டு இருக்குன்னா, ரெட் லைட் ஏரியாவில் என்ன பண்ணுவாங்களோ அந்த வேலை பண்ணியிருக்காங்க பாலிட்டிஷனுக்கு. யார் அப்படின்னா, இந்த மாதிரி வராங்கல்ல, நாம் அப்படி இருந்தால் என்ன தப்பு அப்படின்னு கேட்குறது ஒரு பிள்ளை அந்த பிள்ளைகளை பயன்படுத்துகிறாங்க, உங்களை யூஸ் பண்ணிப்பாங்க. இதான் உண்மை. ஃபெமினிசம்ன்ற பேரில் உங்களை பயன்படுத்திப்பாங்க, கடைசி சக்கையாக புரிஞ்சு தூக்கி போட்டுருவாங்க. வீணாக போகிறது நீங்கள் தான். இது எப்படி வேணால் உட்காந்து யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு ஒரு கட்டத்தில் ஒரு விஷயம் தோணும், உங்கள் அம்மாவோ இல்லை உங்கள் தங்கச்சியோ அப்படி பண்ணுச்சுனா தான் உங்களுக்கு அதில் வழி தெரியும். விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் யாரோ ஒருத்தவங்களால எனக்கு எதுவும் இது கவம்பா நான் கண்டுக்காமல் போகலாமே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பார்க்கும்போது என்னோடய ஏஜில் இருக்க பொண்ணுலாம் பேசுது இந்த மாதிரி. இப்போ ஓரளவுக்கு குறைஞ்ச மாதிரி தான் எனக்கு தெரியுது. இது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு அடி பயங்கரமாக விழுந்துருச்சோ நம்ம தெரியல, கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. தயவு செய்து ஃபெமினிசம்னா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. உங்கள் அம்மா அப்பாட்ட போய் கேளுங்க, ஃபெமினிசம்னா என்னன்னு. உங்கள் அம்மா உங்கள் ஃபேமிலி எப்படி சர்வே பண்ணுவாங்கன்னு உங்கள்கிட்ட கேளுங்க. உங்கள் அக்கா அவங்களோட சீனியராக இருக்காங்க, அவங்க லைஃப் ரன் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு குடும்பத்தை நடத்துகிறாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்ட போய் கேளுங்க ஃபெமினிசம்னா என்னன்னு. அப்போ சொல்லி கொடுப்பாங்க என்ன ஃபெமினிசம். நீங்கள் படிக்கிற ஃபெமினிசம் ஃபெமினிசமே கிடையாது, உங்களை சாக்கடைக்குள்ள தள்ளி விடுற ஃபெமினிசம். தயவு செய்து ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு சரியான ஒரு கட்டமைப்புக்குள்ளே வாழ்ந்துக்கோங்க. இது இருந்து அடுப்பாங்கிறதுக்கு தான் பெண்கள் இருக்கணுமா, சமைக்கிறத மட்டும் தான் பெண்கள் போகணும், அந்த மாதிரி கல்ச்சருக்குள்ளே நான் அந்த மாதிரி கான்ட்ரவர்சிக்குள்ள நான் வரவே இல்லை. உங்கள் விருப்பப்பட்ட என்ன வேணாலும் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. ஆனால் ஒரு கட்டமைப்புக்குள்ளேருந்து பண்ணுங்கள். ஒரு கட்டமைப்பும் ஒரு கட்டுப்பாடும் இருந்தால் தான் சமூகம் சரியாக இருக்கும். ஸோ அதை சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அதுவும் கெட்ட வார்த்தைகள் எல்லாமே பெண்கள் சம்மந்தப்பட்டமாக இருக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் ஹர்ட்ஃபுல்லாக இருக்குது. பெரிய இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் அதனால இரிட்டேட் தான் ஆகுறாங்க. ஏ இது வேற ஷாலை போட்டு மறைக்கணும், அது தெரிஞ்ச ஒருத்தங்க பார்ப்பாங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான் ஆல்ல போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. நில்லுங்க, வேலை இங்க இங்க வா. அது ஒண்ணு இல்ல, கீழே போட்டுரு. Who is this guy?